ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கிருஷ்ணா அண்ட் இந்த வீடியோல நம்ம எதைப்பத்தி பாக்க போறோம் அப்படின்னா தியானம் பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அதாவது பவர் ஆஃப் மெடிடேஷன் ஸோ அந்த தியானம் பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம மனசானது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட உடலில் எந்த பிரச்சனையுமே வராது ஸோ எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தாவை இருக்கிறது மனசு தான் ஸோ அந்த மனசை நம்ம எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம இப்போ ஸ்டே வாட்ஸ்அப் பார்க்குறது ஃபேஸ்புக் பார்க்குறது ட்விட்டர் பார்க்குறது டிவி பார்க்குறது பல விஷயங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷம் தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசும் நம்பிட்டு இருக்கு ஆனா உண்மையா இதெல்லாம் நம்மளுக்கு உண்மையான மனசார சந்தோஷம் தருதா அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பா கிடையாது ஸோ உண்மையா நம்ம மனசும் நம்மளோட பாடியும் எப்போ வந்து ஹாப்பியா அண்ட் ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா தியானம் பண்ணும் போது தான் நம்மளோட மனசும் உடலும் ஹாப்பியாக அதாவது உடலும் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கிறது ஸோ அந்த அதனால தான் நம்ம வந்து மெடிடேஷன் அதாவது தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒவ்வொரு மனிதருக்கும் மன அமைதி என்பது அவசியம் மன அமைதின்றது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மன அமைதி இல்லைன்னா திருப்தி இல்லாமலும் ஏமாற்றத்தோடையும் கவலையோட தான் நம்ம வாழ வேணும் நம்மளோட லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாற்றமாக தான் போயிட்டு இருக்கோம் ஸோ கவலை பொறாமை நிம்மதியின்மை இது எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தாவாக இருக்கிறது மனம்தான் மனசார்ந்த விஷயங்கள் ஸோ இது மனசு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்காது ஸோ இந்த குழப்பங்களும் நடக்காது குழப்பங்களும் தவிர்க்கப்படலாம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட வேறு வழி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன் இல்லை நிச்சயமாக வழி இருக்குது அது என்ன அப்படின்னா தியானம் ஒன்று தான் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு ஸோ மனம் சார்ந்த எல்லா வித பிரச்சனைகளுக்கான முழு தீர்வு என்ன அப்படின்னா தியானம் தியானம் பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கான டேப்லெட்ஸ் இருக்குது அந்த டேப்லெட்ஸ் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம் பட் இயற்கையாகவே உங்களோட மனசை தூய்மையாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு பவர் எதுக்கு இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் தியானத்திற்கு இருக்குது ஸோ நீங்கள் இப்போ மெடிடேஷன் அதாவது தியானம் பண்ணுறதுனால நிறைய பயன்கள் இருக்குது அந்த பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ரைட் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும் கரெக்டான முடிவுகள் கண்டிப்பாக கரெக்டான முடிவுகள் வந்து கரெக்டாக எடுக்க முடியும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து ஃபிட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அமைப்பை உண்டாக்கும் ஸோ தியானம் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி அப்படின்னா உங்களோட உடல் அழகும் முக அழகும் நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பொலிவா அழகா தெரியும் இது வந்து உண்மையான உண்மை அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களால பண்ண முடியும் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் ஒன் ஹவர் ஆஃப் மெடிடேஷன் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னா நீங்க ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா ஆறு மணி நேரம் தூக்கு தூங்கிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்னஸ் அந்த ரிலாக்ஸேஷன் வந்து ஒன் ஹவர் மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைச்சிடும் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒன் ஹவர் மெடிடேஷன்லையே உங்களோட மனமானது உடல் ரீதியாக ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுது நீங்கள் தூங்கினா மட்டும்தான் அந்த ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தூங்காமலே மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷனை அட்டைன் பண்ணிடுது மனசு ஸோ அதனால தான் ஒன் ஹவர் ஆஃப் மெடிடேஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டீப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு வழி இருக்கா அப்படின்னு கிடையாது உடலை நீங்கள் வருத்துகிறீங்களா கண்டிப்பாக கிடையாது ஸோ எந்த ஒரு வழிகளும் இல்லாமல் வித்தவுட் எனி பெயின் வி கேன் டூ த மெடிடேஷன் ஈஸிலி ஈஸியாக மெடிடேஷன் பண்ணிடலாம் உடலை வருத்தணும்னு அவசியம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணால் கூட உடலை வருத்தி தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும் அதை உடல் ரீதியாக நீங்கள் வருத்தி கொண்டு தான் பண்ணணும் ஆனால் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் உடலை வருத்தவே தேவையில்லை சும்மா சிம்பிளாக ஒரு டென் மினிட்ஸோ இல்லை ட்வெண்ட்டி மினிட்ஸோ ஜ ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணாலே போதும் ஸோ உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும் ஒரு நாளில் சில மணித்துளிகள் செய்யும் தியானம் மூலம் மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நன்மைகளை பெறலாம் ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரிலீஜியனும் தேவையில்லை சாதி மதம் இதெல்லாம் கடந்ததுதான் தியானம் யாருனாலும் பண்ணலாம் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் மனுஷன் அப்படின்ற ஒரு தன்மை இருந்தாலே போதும் மனிதன்ற தன்மை மட்டும்தான் தியானம் பண்றதுக்கு அவசியம் ஜாதி மதம் இதெல்லாம் கடந்தது தியானம் அதனால அந்த இந்த ஜாதி இந்த மதம் அதெல்லாம் கணக்கிடையாது தியானம் செய்யும் போது உடலில் உள்ள பிளட் பிரஷர் சரியான அளவில் இருக்கும் அதாவது ப்ரெஷருக்கு எத்தனை பேர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஹை ப்ரெஷருக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க லோ ப்ரெஷருக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த ப்ரெஷருக்கான டேப்லெட்ஸே தேவையில்ல தூக்கி குப்பத்தொட்டியில போட்டுடலாம் பிகாஸ் நீங்க கரெக்டாக மெடிடேஷன் பண்ணும்போது இந்த ப்ரெஷர் அழுத்தங்கள் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் சோ அப்படி பேலன்ஸ்டாக இருக்கும் போது நம்மளுக்கு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷருக்கு இதெல்லாமே தேவையில்ல அந்த காலத்துல வந்து இந்த ஹை ப்ரெஷர் இருக்கிற மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா இல்லை ஹை ப்ரெஷர் இருந்துச்சா லோ ப்ரெஷர் இருந்துச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை காரணம் வந்து அவங்க வந்து மன அழுத்தம் இல்லாமல் மெடிடேஷன்லாம் கரெக்டாக ப்ராப்பராக தியானங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அதே மாதிரி அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து இயற்கையாக அமைஞ்சுது ஸோ ஃபுட் ஹேபிட்ஸும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மெடிடேஷன் அதாவது தியான முறை அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வெளி உலகத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா அங்கே போனால் சந்தோஷம் கிடைக்கும் இங்கே போனால் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் நமக்குள்ளேயே தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்றத அறியாமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ வந்து அந்த போகிறதுனால கூட அவங்களுக்கு வெளியே போகிறதுனால கூட அலைச்சல் உருவாக்கலாம் ஸோ எல்லா பிரச்சனைகளும் உருவாகலாம் வெளியே போகிறதுனால எக்ஸ்பென்சிவ் செலவு செலவாகலாம் பட் இந்த எந்த ஒரு செலவுகள் இல்லை தியானம் பண்ணுறதுக்கு அலைச்சல் இல்லை ஒரு சிம்பிளாக உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணாலே போதும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரீயாக நம்ம பண்ணிக்கலாம் நம்மளோட உடலுக்காக எங்கெங்கேயோ போய் தேவையில்லாத நேரத்தை நம்ம வந்து வீணாக செலவழிச்சிட்ருக்கோம் வெளி உலகத்தில் ரைட்டா தானே இது ஸோ நமக்குள்ளேயே எல்லா இன்பங்களும் இருக்குது ஸோ அதை நமக்குள்ளேயே தேடாமல் வெளியே போய் தேடுறதுல என்ன பலன் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும் அதாவது நோய்கள் கூட ஆரோக்கியமாக இருக்கணும் நோய்கள் கூட தவிர்க்கப்படும் நீங்கள் மெடிடேஷன் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கான காரணக்கருத்தாக இருப்பது மனம்தான் மனம் வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்ல பேலன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே நம்மளோட உடல் ரீதியாக வரவே வராது ஸோ மனம் வந்து பேலன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும் ஸோ நம்மளோட லைஃப்ல எந்த ஒரு டிசீஸும் வராது ஸோ அதுக்கு நம்ம மனசை முதல்ல சந்தோஷமா வச்சுக்கணும் மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணணும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மருந்திரமா பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போதான் உங்களுக்கு என்னோட லேட்டஸ்ட் வீடியோஸ் கலெக்ஷன்லாம் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்